ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணு விதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தமிழக அரசு ஊராட்சி செயலர் வேலை, ரெண்டாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, மூணாவது இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதம் அப்ளை பண்ண வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் இரவு காவலருக்கு ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பல விதமான வீடியோக்களை தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபேஸ்புக் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தமிழக அரசு ஊராட்சி செயலர் வேலைக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்திருக்கு, ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் இது நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு வரல அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, உங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு, மற்ற மாவட்டத்துக்காரங்க எனக்கும் வந்திருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். வரல அப்படின்னா யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா விஷயம் இருக்குது சொல்கிறேன். இந்த வேலை வந்து மற்ற வித மாதிரி மொத்தமாக இது வந்து போன வருஷம் மார்ச் ஏப்ரலில் வந்து தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 900க்கு மேற்பட்ட வேகன்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துருந்துச்சு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கேட்குற கமெண்ட்ஸில் இதுவும் ஒன்று, இது எப்போ வரும், இன்டர்வியூ எப்போ வரும், எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து மற்ற வேலை மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அதாவது மொத்தமாக எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முழுக்கனா நடக்காது. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து போன வருஷம் மார்ச் ஏப்ரலில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இதுக்கு வந்து காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து ஆகஸ்ட் மாதமே ப்ராசஸ் வந்துட்டு, இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு, அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொஞ்சம் கேப் விட்டு அவங்க இஷ்டப்படி எப்போ அவங்க அனுப்புகிறாங்களோ அப்போ தான் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, மற்ற உங்கள் மாவட்டத்துக்கு எதுவும் வந்துருந்துச்சுன்னா சொல்லுங்கள் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு மற்ற மாவட்டத்தை சேர்ந்தேன் நான் வரல அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க, அது இன்னும் 2-3 மாதம் கழித்து கூட வரலாம். ஆனால் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் லெட்ரு வந்துடும். ஓகே சார், எப்போ வரும் இந்த மாதிரி ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியத்தில் போய் விசாரிச்சுக்கோங்க, இன்னும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் போய் விசாரிச்சுக்கோங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு, கோயம்புத்தூரில் என்னென்ன ஊராட்சியோ அந்த இதுக்குன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, அதுலேயும் ஒரு சின்ன இது இருக்குது. இது புதுசாக அப்ளை பண்ண முடியாது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து ஏற்கனவே வந்ததுக்கான பதிலை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் 22ஆம் தேதி நாளைக்கு நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர்காரங்களே, எத்தனை பேருக்குண்ணா இந்த லெட்ரு வந்திருக்கு, அதில் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, இப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வந்திருக்கு, காஞ்சிபுரம் திருநெல்வேலி வந்திருக்கு. ஸோ மற்றும் மற்ற மாவட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு தானாகவே லெட்ரு வந்துடும். ஸோ முன்கூட்டி தெரியும்னா நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட போய் விசாரிச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை வேறு யார் எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருக்காட்டும் வந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இந்த வர சனிக்கிழமை நடக்குது. ஸோ அதுக்கு வந்து சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்து அதில் ஆன்சரை எழுத சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வந்து கொஸ்டின்னு எல்லாமே ஒரே புக்லெட்லேயே இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு கீழே வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இடம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எழுதணும், அந்த மாதிரி ஒரு அறிவு போட்டிருக்காங்க. ஸோ தினமணி அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அப்டேட் இல்லை, ஒரு சின்ன நியூஸ் அவ்வளோதான். ஏன்னா எப்படியும் இடம் இருக்க போது அதில் நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ குரூப் டூ மெயின்ஸ் எழுதுகிற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ மூணாவது, இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதம் வந்து நீங்கள் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, வேலைவாய்ப்பு பயிற்சி துறையில் வந்து கிண்டியில் வந்து சென்னையில் ஒரு 7 வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இரவு காவலர் வேலை. ஸோ அதுக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு லெட்ரு போயிருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யாருனா அப்ளை பண்ணீங்க, ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, ஸோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான இன்டர்வியூ வந்து பிப்ரவரி 27 அன்றைக்கி நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மூணு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி மற்ற நீங்கள் அப்ளை பண்ண எதுவும் போஸ்ட்டுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.